தமிழகத்தில் 2021-22 ஆண்டு MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. நாமக்கல்லைச் சேர்ந்த 3 மாணவர்கள் தலா 710 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். ஆன்லைன் செமஸ்டர் தேர்வுக்கான வழிகாட்டுதல்களை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டது. மாணவர்கள் இருந்த இடத்தில் இருந்தே தேர்வு எழுதும் டேக் ஹோம் முறையில் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. அடுத்த 4 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரிய குளத்தில் வெள்ளை சோளம் அமோக விளைச்சல். சோளத்துக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாளடி அறுவடை பணிகள் தீவிரம். அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் குடியரசு தினத்தையொட்டி 10,000 போலீசார் பாதுகாப்பு. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 3 பாதுகாப்பு போடப்படுவதாக தகவல். திருச்சி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தாமல் சான்றிதழ் பெறுவதை தடுக்க புதிய கட்டுப்பாடு. பெயர் பதிவு செய்த பிறகே டோக்கன் பெறும் வகையில் மாற்றம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு. பிப்ரவரி 4 தேதி வரை முகாம்கள் அமைத்து களப்பணியாளர்கள் கணக்கெடுக்க திட்டம்.